நீ எத்தனை ஆணுகளை கண்டவளா? சிவனை போல எத்தனை சிவன்மார் இனி உண்டாகும்? இங்கே அதுவும் ஓட்டு என்ன ஜீவிக்கண்டே? இல்ல அந்தருச்சேட்டா, பட்டினி கிடந்து சத்தாலும் ഞാൻ ഇനി ആ ജോലിക്കില്ല. വെച്ച് വിളമ്പിക്കൊടുക്കാൻ എനിക്കിനി ആരുമില്ല. മാസം മാസം ഫീസ് കൊണ്ട് കൊടുക്കാൻ എനിക്ക് എന്റെ മകളുമില്ല. മാലാഖപോലത്തെ മോളായിരുന്നു. നീ തരുന്ന ബിസ്ക്കറ്റും ചോക്ലേറ്റും കൊണ്ട് കൊടുക്കാൻ ചെല്ലുമ്പോ സുനു മോൾ എന്നോട് പറയുമായിരുന്നു, അന്തരം സൈക്കിൾ ചവിട്ടരുത്. ഞാൻ മമ്മിയോട് പറഞ്ഞു காரு வாங்கிட்டு தராமல் நம்ம சகிக்கப்பட்டவரான போல எத்திரமாரி நல்ல நிலையில் ஜீவிக்கணும். எனக்கு இத்தனையும் வேதனை கிட்ட ஞா தெய்வத்தோட எந்த தெட்டு செய்தோ? தெய்வம் அயாளானு நேரிட்டு கண்டிருந்தேன். அயாளுடைய முகத்தை ஞாபக சாதிச்சு நோக்கேன். அங்கே பரையருது அந்த தெய்வம் எந்தெங்கிலும் தீர்மானிச்சிட்டுண்டாவும். அயால் வரை உண்டாக்கும் அந்தருச்சேட்டா. இந்த சங்கல் காணும்போது எனக்கு சகிக்கும் இல்ல. நீ எந்த அனுபவிக்கணும்? சாரமில்ல, அனுபவிச்சு அனுபவிச்சு ஞான் மரவிச்சு கழிஞ்சு. இனி ஒன்னும் என்ன நோயிப்பிக்க கழியில. செல்லு அந்தருச்சேட்டன் എന്തെങ്കിലും ജോലി ചെയ്ത് ജീവിക്കാൻ നോക്കൂ. നീ ഒന്നും കഴിച്ചില്ലല്ലോ. ഞാൻ ആ നായരുടെ കടയിൽ പോയി ഒരു പതി ചോറ് വാങ്ങിച്ചില്ല. காபி காபி சிவரா வா வா. கமலு நாளை தெரியுமா? இவர்தான் சிவன். ஒரு நாளைக்கு அப்பையோட தேடி இங்க வந்தீங்க இல்ல? அதே கமலு, ரொம்ப தலைமைசாலி புத்திசாலி. எனக்கு வியாயாமம் கத்தி கொடுக்கறதுக்கு வந்த பாபுல மேல போலாம். சிவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா? ஆயிட்டே இருக்காங்க. இந்த பையன் வியாயாமம் கத்தி கொடுத்தா முதலாளி ஒரு வாரத்துக்குள்ள குதிரைக்குட்டி மாதிரி ஆயிரும். தர முடியுமா? முருகா ஆ
எந்தா சிவஞ்சேட்டன் இவடி இல்ல. அயாள் இப்ப இவடி இல்ல. வேற எவடையோ ஆன. அல்ல எனக்கு சிவஞ்சேட்டனை தான் காணணும் இல்ல. அல்லங்கில் இப்போ எனக்கு எந்த சிவன் ருக்மிணி என்ன பேரு. ஞான் நீங்களே ஒன்று காண வந்ததா? ஹெடோ இவட இப்ப தொழில் இல்ல. ஞானது நிறுத்தி நீ அங்கே பதிவிரத ஜமையாதடி. நாளைக்கு வச்சுக்கலாம். ஆ சரி.